இது வரைக்கும் தமிழ் அறிவம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருங்க. ஹலோ வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆண்டில் திருமண வாழ்வில் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டிய ராசிக்காரர்கள் யார் என்பதை பற்றி பார்க்கலாங்க. இந்த தகவலை பற்றி நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோ முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது இந்த ஆண்டில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு திருமண வாழ்க்கை அப்படின்றது சற்று கடினமாக இருக்கும், மேலும் எப்படிப்பட்ட சிக்கல்களை நீங்கள்லாம் எதிர்கொள்ள வேண்டும் என்பதை பற்றி பார்க்கலாங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா திருமணம் என்பது மனித வாழ்க்கையில் ரொம்பவே அவசியமானதுங்க. ஒருவருக்கு திருமணம் நடைபெற குருபலமும் குரு பார்வையும், ஒருவர் ஜாதகத்தில் எந்த தோஷம் இருந்தாலும் குரு பார்வைப்பட்டால் அந்த தோஷம் நீங்கும். எனவே தான் குரு பார்வை கோடி நன்மை என்கின்றனர். அதாவது ஒருவருக்கு திருமணத்தில் தடையோ தாமதமோ ஏற்படும் பொழுது குரு பார்வைப்பட்டால் அந்த தடை நீங்கி திருமண யோகத்தை ஏற்படுத்தும் என ஜோதிட சாஸ்திரம் தெரிவிக்கின்றதுங்க. அப்படிப்பட்ட இந்த சிறப்பான திருமண வாழ்க்கையில் யாரெல்லாம் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி தாங்க பார்க்க போகின்றோம். மேலும் பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் இந்த வருடத்தில் திருமணம் நடைபெறும் என்பதையும் பார்க்கலாங்க. முதலாவதாக ரிஷபம் ராசிக்காரர்கள். ரிஷபம் ராசிக்காரர்கள் அவர்களின் துணையுடன், அதாவது கணவன் மனைவி இடையே ஒற்றுமையாக தற்பொழுது வாழ்ந்து வருவார்கள். ஆனால் இந்த நிலை 2021 நீடிக்குமா என்பது சந்தேகத்துக்கு உரியதுதான் என்றே சொல்லலாங்க. அதாவது இந்த 2021 உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் தேவையில்லாத சிக்கல்கள் தோன்றுங்க. நீங்கள் எத்தனை முயற்சிகள் செய்தாலும் உங்கள் உறவை காப்பாற்றுவது ஒரு மேலோங்கிய போராகத்தான் இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா காதல் வாழ்க்கை அப்படின்றத பற்றி பார்த்தீங்கன்னா, காதல் நாயகன் சுக்கிரனை நீங்கள் ராசிநாதனாக கொண்ட ரிஷபம் ராசிக்காரர்களாக உள்ளீர்கள். உங்களுக்கு இந்த ஆண்டில் நன்மைகள் நிறைந்த ஆண்டாகவும் இருக்குங்க. அதாவது 2021 அஷ்டமத்து சனி அஷ்டமத்து குருவினால் பாதிக்கப்பட்டிருந்தீர்கள். ஆனால் இந்த 2021 ஒரு நன்மைகள் நிறைந்த ஆண்டாகவும் இருக்குங்க. குருவின் பார்வை உங்கள் ராசியின் மீது விழுகின்றது. குரு பலன் உங்கள் ராசிக்கு திருமண யோகத்தை கொடுக்குங்க. காதல் மலரும் காலம் என்று கூட சொல்லலாம். இரண்டாவதாக மிதுனம் ராசிக்காரர்கள். இந்த ஆண்டு 2021 வழக்கத்திற்கு மாறாக உங்கள் வாழ்க்கை மாறியிருக்கின்றது. அதிகமாக யார் மீது அன்பாக இருக்கிறீர்களோ அவர்களே உங்கள் மனதை புண்படும்படி நடந்து கொள்ளும் சூழ்நிலை உருவாகலாங்க. சில கருத்து வேறுபாடுகள் உங்கள் உறவின் அன்பை குறைக்கும். உங்கள் உறவுக்காக போராடுவது கௌரவமானதுதான், ஆனால் அது ஒரு முழுமையான தீர்வை தருவது கடினங்க. மேலும் பார்த்தீங்கன்னா மிதுனம் ராசிக்காரர்களால் நீங்கள் இந்த ஆண்டு குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு 2, 12, 4 மீது விழுகின்றதுங்க. உங்களுக்கு கடன்கள் அடைபடும். அஷ்டமத்து சனி சாதகமாக இல்லை என்றாலும் ராகுகேது சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாகவே இருக்குங்க. குடும்பஸ்தானத்திற்கு குருவின் பார்வை கிடைப்பதால் கல்யாண யோகம் கைகூடி வரும். காதல் துணையை நீங்கள் ரொம்பவே கவனமாக தேர்வு செய்ய வேண்டுங்க. இந்த 2021 ஏப்ரல் மாதம் அதிசார குரு பெயர்ச்சியால் தடைகள் உங்களுக்கு நீங்கும். திருமண சுபகாரியங்கள் கைகூடி வருங்க. மூன்றாவதாக கடகம் ராசிக்காரர்களே. மிகவும் உணர்திறன் வாய்ந்த ராசி அறிகுறிகளில் ஒன்றாக கருதப்படுவது கடகம் ராசி. உங்கள் உறவின் அடித்தளம் வலுவானது என்று அனைவரும் நம்புகின்றோம். இந்த ஆண்டின் இறுதியில் கடகம் ராசிக்காரர்களை கையாள்வது மிகவும் கடினங்க. மேலும் மோசமான அதிர்வுகளால் உங்கள் கூட்டாளரிடமிருந்து உங்களை விலக்கி வைத்துவிடும். இந்த ஆண்டின் இறுதியில் உங்கள் எதிர்காலம் குறித்து நீங்கள் கடுமையான ஒரு முடிவை எடுக்க வேண்டியிருக்குங்க. மேலும் சுக்கிரனை ராசிநாதனாக கொண்ட கடகம் ராசிக்காரர்களுக்கு இந்த 2021 அற்புதமான ஆண்டாகவும் அமைந்துள்ளதுங்க. குருவின் 7வது பார்வை நேரடியாக உங்கள் ராசிக்கு கிடைக்கின்றது. பண வரவு அமோகமாக இருக்குங்க. காதல் கனிந்து திருமணத்தில் முடியும் காலம் இதுவாகும். திருமணம் முடிந்தவர்களுக்கு இந்த ஆண்டு குழந்தை பிறக்கவும் வாய்ப்புள்ளது. மேலும் நல்லதே நடக்க சிவாலயம் சென்று அர்ச்சனை செய்வது நல்லதுங்க. செவ்வாய்க்கிழமை முருகன் ஆலயத்திற்கு சென்று பால் அபிஷேகம் செய்வதும் சிறந்த பலனை கொடுக்கும். 4வதாக சிம்மம் ராசிக்காரர்களே. உங்கள் வாழ்வில் விரிசல்கள் தோன்றத் தொடங்கும் ஆண்டாக இந்த ஆண்டு இருக்குங்க. சிம்மம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு உங்கள் உறவில் சமநிலையை பராமரிப்பதில் சில சிக்கல்கள் ஏற்படலாம். நீங்களே உங்கள் வாழ்வில் ஒரு மாற்றத்தை காண்பீங்க. உங்களுக்கு மேலும் மேலும் துன்பம் தரக்கூடிய விஷயங்கள் வாழ்வில் நடைபெறுவதை நீங்களே உணர்வீங்க. இப்போது உங்கள் எதிர்காலத்தை பற்றி சில முடிவுகளை எடுக்க வேண்டிய நேரம் இதுங்க. உங்கள் உறவில் நீங்கள் உண்மையில் என்ன விரும்புகிறீர்கள் என்பதை தீர்மானிக்கும் நேரமும் இதுதான்.
எனவே நீங்கள் இந்த காலகட்டத்தில் எதையும் யோசித்து செயல்படுவது நல்லது. மேலும் சூரியனை ஆட்சிநாதனாக கொண்ட சிம்மம் ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் தனது பார்வையால் உங்கள் ராசிக்கு 12, 10, 2 இடங்களை பார்வையிடுகின்றார். சிலர் காதல் வசப்படலாங்க. 2021 ஏப்ரல் மாதம் அதிசாரமாக கும்பம் ராசிக்கு செல்ல போகும் குரு உங்கள் ராசியை பார்வையிடுவது சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். 7 இடத்திலிருந்து குரு அதிசய மாற்றங்களை ஏற்படுத்துவாருங்க. ராகுகேது சஞ்சாரமும் சனி சஞ்சாரமும் சாதகமாக உள்ளதால் இந்த 2021 உங்களுக்கு நன்மைகளும் நடக்க அதிக வாய்ப்பு இருக்கின்றது. மேலும் நன்மையை நடக்க காலபைரவரை மிளகு தீபம் ஏற்றி வழிபடுவது சிறந்த பலனை கொடுக்குங்க. அடுத்ததாக துலாம் ராசிக்காரர்களே, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தேவையில்லாத விவாதங்களை தவிர்த்து கொள்வது நல்லது. உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் சில விஷயங்களில் வாக்குவாதம் கடினமாகத்தான் இருக்கும். சில சமயங்களில் அதிக அளவு சண்டையிட்டு பிரிந்துவிடவும் நேருங்க. ஆனால் உங்கள் வாழ்வை திருப்பி அமைப்பதற்கு நீங்கள் ஆசைப்படுவீர்கள். உங்கள் உறவு இந்த ஆண்டு செயலிழந்து எரியும் அபாயத்தை ஏற்படுத்துகின்றது. ஆனால் இது மோசமான செய்தி அல்லங்க, ஏனென்றால் அதிலிருந்து உங்களை விரைவாக சரியாக்கி விடுவீங்க. மேலும் காதல் நாயகன் சுக்கிரனை அதிபதியாக கொண்ட துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த 2021 உங்களுக்கு நல்ல பலன்களும் கிடைக்குங்க. குரு 4 வீட்டிலிருந்து உங்கள் ராசிக்கு 8, 10, 12 வீடுகளை பார்வையிடுகின்றார். ஏப்ரல் மாதத்தில் அதிசாரமாக செல்லும் குருவின் பார்வை உங்கள் ராசியின் மீது விழுவதால் திருமணம் கைகூடி வருங்க. மாமன் மகள் அத்தை மகளை திருமணம் செய்ய நினைத்தவர்களுக்கு ஏப்ரல் மாதத்திற்கு மேல் பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கலாம். அதே போல் உங்களுக்கு பண வரவும் தாராளமாக இருக்குங்க. பிரதோஷ நாளில் பௌர்ணமி தினத்திலையும் சிவனுக்கு தேன் அபிஷேகம் செய்வது உங்களுக்கு நன்மையை அளிக்குங்க. அடுத்ததாக மகரம் ராசிக்காரர்களே, மகரம் ராசிக்காரர்களுக்கு பாசம் இல்லாத சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். அதனால் உங்கள் உறவில் அதிக கஷ்டம் ஏற்படும் வாய்ப்பு உண்டுங்க. இந்த 2021 உங்கள் உறவுகள் அருகில் இருந்த போதிலும் நீங்கள் தனிமையாகவும் தனியாகவும் இருப்பதை போல் உணர்வீங்க. உங்கள் கூட்டாளரிடமிருந்து நீங்கள் விலக்கியிருக்கும் வாய்ப்பு ஏற்படக்கூடுங்க. பிரச்சனைகளின் பொதுவான காரணங்களை கண்டுபிடிக்க போராடுவீங்க. உங்கள் உறவின் பிரிவு துரதிருஷ்டவசமாக தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்குங்க. எனவே உங்கள் உறவுகளில் பல வகையான ஒரு சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்புண்டு. அதனை நீங்கள் தவிர்க்க வேண்டுங்க. சனி பகவானை ஆட்சிநாதனாக கொண்ட மகரம் ராசிக்காரர்களுக்கு 7 சனியில் பிடியில் சிக்கியுள்ளீர்கள். ஜென்ம சனி என்றாலும் குரு பகவான் உங்களை பாதுகாத்து வருகிறாருங்க. பண வரவு அமோகமாக இருக்கும். கடன்கள் வசூலாகுங்க. அடகு வைத்த நகைகளை மீட்பீங்க. குருவின் பார்வை ராசிக்கு 7 வீட்டின் மீது விழுகின்றது. அதனால் தடைப்பட்டிருந்த திருமணம் கைகூடி வருங்க. இதனால் வரை தனிமையாக ஸ்டேட்டஸ் போட்ட அனைவரும் இனிமேல் கணவன் மனைவியுடன் ஜோடியுடன் திரிவார்கள். அதாவது இந்த 2021 அப்படின்றது இந்த 6 ராசிக்காரர்களுக்கும் திருமண வாழ்வில் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டிய ராசிக்காரர்களாக உள்ளார்கள். அதாவது முதலாவதாக ரிஷபம் ராசிக்காரர்கள், 2வதாக மிதுனம், 3வதாக கடகம், 4வதாக சிம்மம், 5வதாக துலாம், 6வதாக மகரம் ராசிக்காரர்கள். மேலும் இந்த தகவல்களை பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.